Welcome to Crazy Mathematics. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் டிவிசிபிலிட்டியோட டெஃபினிஷன் பார்க்கலாம். ஒரு நம்பர் ஏவை நம்ம எப்போ டிவிசிபிள் பை பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்னா, ஏவை பியால் டிவைட் பண்ணையில் நமக்கு ரிமைண்டர் ஜீரோ கிடைக்கணும். அப்படி ஜீரோ வந்ததுன்னா ஏ இஸ் டிவிசிபிள் பை பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். ஒரு நம்பர் இன்னொரு நம்பரால் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதா, அப்படி ஆகணும்னா கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகணும்னா எந்த மாதிரியெல்லாம் அந்த நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கண்டிஷன்ஸ் அண்ட் ரூல்ஸை பார்க்கறது தான் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். நெக்ஸ்ட் டிவிசிபிள் பை டூ. ஒரு நம்பரை எப்போ நம்ம டிவிசிபிள் பை டூ அப்படின்னு சொல்லுவோம்னா, அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு ஈவன் நம்பராக இருக்கணும். அதாவது 0, 2, 4, 6, 8 இதில் ஏதாவது ஒரு நம்பராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 724, இந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு 4, இது ஈவன் நம்பர் தான், அப்போ கண்டிப்பாக 2 டிவைட் ஆகும். 2 டிவைட் பண்ணோம்னா 362 வருது. அப்போ 724 இஸ் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் டிவிசிபிள் பை 3. ஒரு நம்பரை எப்போ நம்ம டிவிசிபிள் பை 3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்னா, அந்த நம்பரில் இருக்க எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணால் கிடைக்கிற நம்பர் வந்துட்டு 3 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகணும். அப்படி ஆச்சுனா அந்த நம்பர் டிவிசிபிள் பை 3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 372 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இதில் இருக்க எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். 3 + 7 + 2 ஆட் பண்ணோம்னா நமக்கு 12 கிடைக்குது. இது 3 மல்டிபிள் தான், அப்போ கம்ப்ளீட்டாக 3 டிவைட் ஆகும். அப்போது நம்ம எடுத்துக்கிட்ட 372 நம்பரும் 3 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். 3 டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 124 கிடைக்கும். நெக்ஸ்ட் டிவிசிபிள் பை 4. ஒரு நம்பரை எப்போ நம்ம டிவிசிபிள் பை 4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்னா, அந்த நம்பரோட லாஸ்ட் 2 டிஜிட்டை பார்க்கணும். அந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை வச்சு ஃபார்ம் ஆகிற நம்பர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக 4 டிவைட் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பரை நம்ம டிவிசிபிள் பை 4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 724, இதில் லாஸ்ட் 2 டிஜிட்னா 24 கிடைக்குது. 24 கண்டிப்பாக 4 மல்டிபிள் தான். அப்போ இந்த நம்பர் 4 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். 4 டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 181 கிடைக்குது. நெக்ஸ்ட் டிவிசிபிள் பை 5. ஒரு நம்பரை நம்ம எப்போ டிவிசிபிள் பை 5 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்னா, அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு 10 இருக்கணும், இல்லாட்டி 5 இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 365, இதில் லாஸ்ட் டிஜிட் 5 இருக்குது, அப்போ கண்டிப்பாக இது 5 டிவைட் ஆகும். 5 டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 73 கிடைக்குது. அனதர் எக்ஸாம்பிள் 640 எடுத்துக்கலாம். இதில் லாஸ்ட் டிஜிட் 0 இருக்குது, அப்போ கண்டிப்பாக இதுவும் 5 டிவைட் ஆகும். 5 டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 128 கிடைக்குது. நெக்ஸ்ட் டிவிசிபிள் பை 6. ஒரு நம்பரை நம்ம எப்போ டிவிசிபிள் பை 6 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்னா, அந்த நம்பர் 2 டிவைட் ஆகணும், அட் த சேம் டைம் 3 டிவைட் ஆகணும். இது ரெண்டுத்தாலையும் டிவைட் ஆச்சுன்னா அப்போ கண்டிப்பாக 6 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 618, இந்த நம்பர் ஈவன் நம்பர் தான், அப்போ கண்டிப்பாக 2 டிவைட் ஆகும். டிவைட் பண்ணோம்னா 309 கிடைக்குது. அண்ட் இதே சேம் நம்பர் 3 டிவைட் ஆகும் கம்ப்ளீட்டாக. 3 டிவைட் பண்ணோம்னா 206 கிடைக்குது. ஸோ இது 2 3 டிவைட் ஆகுறதுனால இது கண்டிப்பாக 6 டிவைட் ஆகும். நம்ம ஏன் அப்படி சொல்கிறோம்னா, 6 மல்டிபிள்ஸ் தான் வந்துட்டு 2 3, அதாவது 6 ஃபேக்டர்ஸ் தான் 2 3. அப்போ 6 டிவைட் ஆச்சுன்னா 2 3 டிவைட் ஆகும். ஸோ 6 டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 103. நெக்ஸ்ட் டிவிசிபிள் பை 7. ஒரு நம்பரை நம்ம எப்போ டிவிசிபிள் பை 7 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்னா, அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட்டை வந்துட்டு நம்ம அப்படியே டபுள் பண்ணிக்கணும். அண்ட் ரிமைனிங் இருக்க டிஜிட்ஸை அப்படியே வச்சுக்கணும். அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அது 7 டிவைட் ஆச்சுன்னா அப்போ அந்த ஹோல் நம்பருமே கம்ப்ளீட்டாக 7 டிவைட் ஆகும்னு சொல்லி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 343, இதில் லாஸ்ட் டிஜிட்னா 3 டபுள் பண்ணோம்னா 6 கிடைக்கும். அண்ட் ரிமைனிங் டிஜிட் 34, இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 28 கிடைக்கும். அண்ட் இந்த 28 வந்துட்டு நமக்கு 7 மல்டிபிள்ஸ் தான். இது கண்டிப்பாக 7 டிவைட் ஆகும். 28 7 நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு 4 கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிட்ட 343 7 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். 343 7 டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 49 கிடைக்குது. நெக்ஸ்ட் டிவிசிபிள் பை 8.
ஒரு நம்பரை எப்போ நம்ம டிவிசிபிள் பை 8 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்னா, அந்த நம்பரோட லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸுமே 8 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பரையே நம்ம ஓவராலாக 8 கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2912, இந்த நம்பரில் லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 912 இருக்குது, அண்ட் இது கம்ப்ளீட்டாக 8 டிவைட் ஆகும். டிவைட் பண்ணோம்னா 114 கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிட்ட 2912 நம்பரும் 8 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். 2912 8 டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 364 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு டிவிசிபிள் பை 9. ஒரு நம்பரை நம்ம எப்போ டிவிசிபிள் பை 9 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்னா, அந்த நம்பரில் இருக்க எல்லா டிஜிட்ஸையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா கிடைக்கிற நம்பர் 9 டிவைட் ஆகணும். அப்படியாச்சுன்னா நம்ம எடுத்துக்கிட்ட நம்பர் ஹோலாக கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் பை 9 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 126, இதில் இருக்க டிஜிட்ஸை ஆட் பண்ணோம்னா நமக்கு 9 கிடைக்குது. இது கண்டிப்பாக 9 டிவைட் ஆகும். அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட 126 9 டிவைட் ஆகும். 126 9 டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 14 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு டிவிசிபிள் பை 10. ஒரு நம்பரை நம்ம எப்போ டிவிசிபிள் பை 10 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்னா, அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு 0 இருக்கணும். ஸோ லாஸ்ட் டிஜிட் 0 இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக அந்த நம்பர் 10 டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 540, இதோட லாஸ்ட் டிஜிட் என்னென்னா 0 இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த நம்பரும் 10 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 54 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு டிவிசிபிலிட்டியில் இருக்க சில ஃபேக்ட்ஸ்லாம் பார்க்கலாம். எல்லா நம்பருமே 1 டிவிசிபிள் ஆகும். அதாவது எந்த நம்பரை 1 டிவைட் பண்ணாலும் நமக்கு ரிமைண்டர் 0 வரும். அப்போ எவ்ரி நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அனதர் ஃபேக்ட், ஒரு நம்பர் பியால் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆச்சுன்னா பியோட ஃபேக்டர்ஸாலையும் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். அதாவது ஏ இஸ் டிவிசிபிள் பை பின்னு இருந்ததுன்னா பியோட ஃபேக்டர்ஸாலையும் ஏ வந்துட்டு டிவைட் ஆகும் கம்ப்ளீட்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு பதிலாக 50 பிக்கு பதிலாக 10 எடுத்துக்கலாம். 10 ஃபேக்டர்ஸ் என்னென்னா 2 and 5. அதாவது 10 எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா 2 × 5 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ இந்த 50 வந்துட்டு 10 கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகும், ஏன்னா அதோட லாஸ்ட் டிஜிட் 0 இருக்குது. அண்ட் 10 டிவைட் பண்ணால் நமக்கு 5 கிடைக்குது. அண்ட் இதே 50 10 ஃபேக்டர்ஸான 2 and 5 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். 50 2 டிவைட் பண்ணோம்னா 25 கிடைக்குது. அண்ட் அதே 50 அனதர் ஃபேக்டர் 5 டிவைட் பண்ணோம்னா நமக்கு 10 கிடைக்குது. ஸோ ஒரு நம்பர் வந்துட்டு இன்னொரு நம்பரால் டிவைட் ஆச்சுன்னா அதோட ஃபேக்டர்ஸாலையும் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும்னு சொல்லி சொல்லலாம்.